ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தமிழ் டாப் 5 சென்டர்ல ஏற்கனவே கரண்ட் எப்படி செலவு பண்ணா காசு மிச்சப்படுத்த முடியுங்கறத பத்தி பார்த்தோம். இன்னைக்கு யூனிட்ஸ் வச்சு கரண்ட் பில் அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்றத பார்க்கலாம். 1ல இருந்து 100 யூனிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்றவங்க ஸ்லாப் 1லயும், 200 யூனிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்றவங்க ஸ்லாப் 2லயும், 500 யூனிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்றவங்க ஸ்லாப் 3லயும், 500 யூனிட்ஸ்க்கு மேல யூஸ் பண்றவங்க ஸ்லாப் 4லயும் வருவாங்க. ஒவ்வொரு ஸ்லாப்லயும் நம்ம யூஸ் பண்ற யூனிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி அமௌண்ட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு பார்த்தா, ஸ்லாப் 1ல 1ல இருந்து 100 யூனிட்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு டோட்டலா ஃப்ரீ, ஸ்லாப் 2ல 1 to 100 யூனிட்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு ஃப்ரீ, 101ல இருந்து 200 வரைக்கும் யூஸ் பண்றவங்களுக்கு 1 rupee 50 pais, ஃபிக்ஸ்ட் சார்ஜ் 20 rupees. ஸ்லாப் 3ல சேம் 1 to 100 யூனிட்ஸ்க்கு ஃப்ரீ, 101ல இருந்து 200 வரைக்கும் யூஸ் பண்றவங்களுக்கு 2 rupees, 201ல இருந்து 500 வரைக்கும் யூஸ் பண்றவங்களுக்கு 3 rupees, ஃபிக்ஸ்ட் சார்ஜ் 30 rupees. ஸ்லாப் 4ல 1 to 100 யூனிட்ஸ்க்கு ஃப்ரீ, 101ல இருந்து 200 யூனிட்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு 3 rupees 50 pais, 201ல இருந்து 500 யூனிட்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு 4 rupees 60 pais, 500க்கு மேல யூஸ் பண்றவங்களுக்கு 6 rupees 60 pais, ஃபிக்ஸ்டு சார்ஜ் 50. இன்னும் ஈஸியா உங்களோட கரண்ட் பில் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ற மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. அதுல உங்க யூனிட்ஸை என்டர் பண்ணாலே எவ்வளவு பில் அமௌண்ட் வந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். அதுல ஒரு அப்ளிகேஷனை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.